தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேணால் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யலாம் எப்போ வேணால் வந்து இருந்து தூக்கப்படலாம் தமிழக அரசு வந்து கலைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி மாநில செயலாளர் எஸ் ராஜா அவர்கள் பேசியிருக்கிறார் எஸ் ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ரொம்ப வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் அதில் வந்து ஒழுங்கு நடவடிக்கை வந்து தமிழக அரசு மீது வந்து எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் சத்தம் ஒழுங்கு வந்து சரியாக இல்லை இதனால் வந்து பெரிய பிரச்சனை வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து தமிழக முதலமைச்சரும் வந்து பதவியிலிருந்து விலகும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே வந்து பாமக தொண்டர் ஒருவர் வந்து வெற்றி கொலை செய்திருப்பதும் ஐம்பது விசாரணை கைதுகள் மரணம் ஆகியவை ஆகியவை நடந்து கொண்டு இருக்கிறது முதல்வர் தங்களது குடும்பத்தில் எப்போ வேணால் சிபிஐ நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி மட்டுமல்ல தமிழ் நிறைய அமைச்சர்கள் வீட்டில் தொடர்ந்து வந்து சிபிஐ ரைடு வந்து நடத்துக்கொண்டு வருகிறார்கள் இன்கம் டேக்ஸ் ரைடும் வந்து நடத்துக்கொண்டு வருகிறார்கள் அடுத்த ரைடு வந்து செந்தில்பாலாஜுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக அந்த உதேந்தி ஸ்டாலின் வீட்டில் வந்து ரைடு நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அந்த வகையில் தான் வந்து இவர் வந்து பேசியிருக்காங்க ஸோ அடுத்த ரைடு வந்து சிஎம் வீட்டில் வந்து நிறைய நடக்க போகிறது சிஎம் உறவினர்கள் வீட்டில் வந்து நடத்தப்படுக போகிறது அப்படி வந்து சிஎம் வீட்டில் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக வந்து சிஎம் அவர்கள் மாட்டுவாங்க ஸோ சிஎம் அவர்கள் மாட்டினா கண்டிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியில் நீக்கப்படுவார் அது மட்டும் இல்லாமல் தமிழக ஆட்சியை வந்து கலைக்க வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் வைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பேசியிருக்காங்க